இன்றைக்கி இந்த ப்ளாகில் மதியம் லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான். ஸோ வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு இது ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேறு எந்த காயுமே இல்லை, கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் மட்டும் இருந்தது, அது வரையும் வச்சு செய்ய போகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு. ஸோ இப்போல்லாம் மஞ்சள் கிழங்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே அவைலபிளாக கிடைக்கிறதுனால நான் மஞ்சள் தூளுக்கு பதிலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மஞ்சள் கிழங்கே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செட்டப் எடுத்து வச்சாச்சு, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் வந்து வெஜ் ரைஸ் செய்ய போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே சூடானதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே சேர்க்குற மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சீரகம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சமாக வெடித்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் எல்லா சமையலும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிறேன் நான். ஸோ நல்லா கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கூட நமக்கு சீக்கிரமாக வதங்கும். நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் கிழங்கு. ஸோ நான் டேரெக்டாகவே மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். நான் மஞ்சள் சேர்க்க போகிறதில்ல, தூள் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் மஞ்சள் கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ நமக்கு அதே கலர், அதே சொல்ல போனால் அதை விட நல்ல ஒரு கலர் தருது. உங்ககிட்ட இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ பன்னீர் வந்து நான் ஃபைனலாக சேர்க்க போகிறேன். ஏன் இப்போவே சேர்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா மேஷ் ஆகிடும், அதனால் நான் ஃபைனலாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து காரம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்ககிட்ட இருக்குன்னா 2 பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கிட்ட புதினா இல்லை, புதினா இருந்ததுனால் கண்டிப்பாக சேருங்க. எங்கிட்ட புதினா இல்லாததுனால நான் வந்து சேர்க்கல. இருந்தாலும் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பிரிஞ்சு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி எடுத்துருந்தேன். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய பாஸ்மதி 2 கிளாஸ் அளவு சேர்க்கும் பொழுது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு வெஜிடபிள் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, இனிமேல் தான் வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்காக பார்த்திங்கன்னா இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ரைஸ் மாதிரி செஞ்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கர் விசில் சேர்த்துட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes அப்படியே வந்து வெயிட் பண்ணணும்னா நம்ம சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸோட என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த மாம்பழம் இல்லை, பட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பாதாமி வந்து லுலுவில் தான் வாங்கியிருந்தோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மாம்பழம் ப்ளஸ் ஆம்லெட் ப்ளஸ் வந்து வெஜிடபிள் ரைஸ் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு எங்களுக்கு. ஸோ மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்லெட் போட போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தாங்க, முட்டை மஞ்சள் தூள் இதுக்கப்புறமா பெப்பர் உப்பு சேர்த்துட்டு ஆம்லெட்ஸ் போட போகிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து யாராவது முட்டை சாப்பிட்றவங்கள வந்து ஒரு சிலருக்கு ஒயிட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எல்லோ பிடிக்கும்,
அந்த மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஃபுல் முட்டையும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுத்துருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா என் பையனுக்கு நான் அப்படி தான் பண்ணுறேன், அவன் எல்லோ சாப்பிட மாட்டான், ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவான். அந்த எல்லோ சாப்பிட வைக்கணுன்றதுக்காக நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆம்லெட் தான் போட்டு தருவேன். இப்போ நம்ம ரைஸ் வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு, பாஸ்மதி ரைஸ் முழுசு முழுசாக இருக்குது, ரைஸ் பார்த்திங்கன்னா உடையவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து அவ்வளோதாங்க, சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் ஒன்று இருக்குது, அது செய்யணும். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு மீந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி குருவிக்கு தான், ஸோ இங்கே நிறைய குருவி புறாலாம் வரும். ஸோ டோர் ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா அதுங்க சாப்பிட்டு போயிடும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்நாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி மரப்பா தான் செய்ய போகிறேன். ஸோ இஞ்சி மரப்பா அப்படின்னு சொல்லலாம், இல்லை இஞ்சி பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அரை கப் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அரை கப் அளவுக்கு இஞ்சிக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அரை கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துட்டு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இது நல்லா கரையிட்டோம், நல்லா கரைஞ்சி அதில் வந்து ஒரு நுரை மாதிரி பொங்கி வர வரைக்கும் இந்த சர்க்கரையை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் டைம்ஸில் கொஞ்சம் இம்யூனிட்டியும் இருக்கணும், அதே டைமில் வந்து நம்ம ஸ்வீட்டாகவும் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு யோசித்த போது தான் ஸோ ஓகே இஞ்சி மரப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி. ஸோ இஞ்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஞ்சி மரப்பா. ஸோ நல்லா சர்க்கரை கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்க அரை கப் இஞ்சி அதை சேர்த்துட்டு அதையும் இந்த சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சர்க்கரை தண்ணி வந்து நல்லா வந்து வத்தி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாகு எடுக்கணும், ஏன்னா பாகு எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பாகு எடுக்கல அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிட்டு அந்த இஞ்சியோடு சேர்ந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ பாகு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த இஞ்சியோடு கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வத்தி வரும், வத்தி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக அந்த சர்க்கரையோட பாகு இந்த மாதிரி நம்ம ட்ராப் அந்த தண்ணியில் விட்டோம் அப்படின்னா நம்ம கையில் உருட்டை வரணும். ஸோ இந்த அளவுக்கு உருட்டை வந்தால் போதும், இதுக்கு மேலே போச்சுன்னா பாகு ரொம்ப முறிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கடையில் விற்கிற மாதிரி பர்ஃபி மாதிரி செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் பால்ஸ் மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முன்னே காமிச்ச மாதிரி தாங்க, அந்த பால் மாதிரி அந்த தண்ணியில் விட்டவுடனே வந்தவுடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன், தட்டிலையோ இல்லை ஒரு ட்ரேலையோ இந்த மாதிரி கொட்டிடுங்க, அப்போ சீக்கிரமாக நமக்கு ஆறிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறமா இது கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்பொழுது இதை நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேயில் போட்டுக்கணும், பர்ஃபியாக ஆறினதுக்கப்புறம் பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் வீட்டில் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுருந்து நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா இஞ்சி இஞ்சியும் வந்து நான் பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறேன். இது மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது, போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், 1 வீக் வரைக்கும் நீங்கள் வீட்டில் அதை வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் பால்ஸாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த தொண்டை கரக்கரப்பு சளி இந்த மாதிரி டைம்ல வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 ஃபிங்கர்ஸ் அவனுங்க எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ரொக்கடைல், ஒரு க்ரொக்கடைலோட வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லும் போது இது க்ரொக்கடைலோட மவுத், நீ க்ரொக்கடைல் எப்படி மவுத் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும், ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி அப்படி பண்ணும்பொழுது குட்டிமா க்ரொக்கடைல் மவுத் எப்படி பண்ணும், விச் கமிங் அம்மா ஃபிங்கர்ஸ் க்ரொக்கடைல் மவுத், 3 ஃபிங்கர்ஸ் இண்டெக்ஸ்
ஓகே மிடில் ஃபிங்கர் ஓகே நெக்ஸ்ட் தம் ஃபிங்கர் தம் இன்டெக்ஸ் மிடில் ஃபிங்கர் மூணுமே இப்படி பண்ணுங்க ஓகே இப்போ நிகாமிங் அவ இப்பதான் கத்துக்கறா சோ அந்த மாதிரி பண்றா இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குட்டிமா காமிங்க க்ரோக்கடைல் மவுத் காமிங்க க்ரோக்கடைலோட மவுத் இங்க இது பாரு இப்படி புடிச்சு நீங்க எழுந்து போற பாரு ஓகே இப்போ எழுதுங்க எழுதுங்க என்ன எழுதலாம் ஏ எழுதலாமா இன்னி கிட்ட வெச்சுக்கோங்க இது புடிச்சுங்க ஆ இது புடிச்சீங்களா சூப்பர் பேபி போ ஏ அப்புறம் E, C, B. अपने ये ये दिन देखो, ये दिन का ये दिन पकला, फोर फोर्टे, B, अपनी, ओके सुपर। सो इन द मदरी, आपने को फर्स्ट स्टार्टिंग का कंडे का वो टेन टू फिनिश टू वीक्स आ रहा हूँ मैक्सिमम आगो। इन द मदरी, आप फिंगर्स अंदर फोल्ड पंड रहते कर। இல்லை நான் பாத்தீங்கன்னா அமேசான்லயே பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பென்சில் கிரிப் அப்படினு சொல்லி விக்கறாங்க. ஓகே மேடம் சாரி. ஃபிங்கரோட கிரிப் அப்படினு சொல்லிட்டு விக்கறாங்க. அது ஜஸ்ட் ஒரு சிலிகான் மாதிரி இருக்கும். அது நீங்க ஒரு பென்சில்ல வந்து சேர்த்துட்டு அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து எங்கயுமே மூவ் பண்ண முடியாத மாதிரி நம்ம அவங்க ஃபிங்கர்ஸ் அந்த பென்சிலுக்குள்ளே வச்சுட்டு அவங்க வேணுன்றது நம்ம ரைட்டிங் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். வேணுன்றவங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து நான் ரைட்டிங் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இது நான் ஜஸ்ட் வீடியோக்காக நான் போர்டுல எழுதி வைக்கிறேன். இன்கேஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சின்ன ஸ்லேட் ஒன்று இருக்கு. அந்த ஸ்லேட்ல குட்டிய ஒரு பென்சில் ஒன்று இருக்கு. அது வச்சுதான் அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் போர்டுல எழுதுறேன். இந்த மாதிரி ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க சீக்கிரமா ரைட்டிங் பண்ண கத்துப்பாங்க. எழுதுங்க க்ரோக்கடைல் மவுத் எப்படி வரும் க்ரோக்கடைல் மவுத் ஓகே நீங்க ரைட் ஹேண்ட்ல எழுத போறீங்களா லெப்ட் ஹேண்ட்ல எழுத போறீங்களா ஓகே ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக எழுத கற்றுப்பாங்க. அந்த பென்சில் ஆர் பென் ஹோல்டிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வயசில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்த ரெசிபீஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இஞ்சி பருப்பை வந்து அல்டிமேட்டாக வந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்க ப்ரொசீஜர் மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் வ்ளாகில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.